நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். வங்கக்கடலில் வரும் 5ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சோதனை முறையில் 4 நகரங்களில் டிஜிட்டல் கரன்சியை அறிமுகம் செய்தது ரிசர்வ் வங்கி. அனுமதிக்கப்பட்ட 8 வங்கிகளில் வாலெட் வடிவில் மக்கள் பயன்படுத்தலாம். தமிழக விவசாயிகளின் உரத் தேவையை பூர்த்தி செய்ய 90,000 டன் யூரியா இறக்குமதி. வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிக்கை. வேலூர் அருகே நெற்பயிருக்கு தீ வைத்த விவசாயி மழையால் பாதிக்கப்பட்ட பயிரை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடைந்த பிறகு ஜல்லிக்கட்டு போட்டிகளை காண நேரில் வர வேண்டும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தமிழக அரசு அழைப்பு. 89 தொகுதிகளில் நடைபெற்று வரும் குஜராத் சட்டப்பேரவைக்கான முதல் கட்ட தேர்தல் பிற்பகல் 3 மணி வரை 48.48 விழுக்காடு வாக்குகள் பதிவு. ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா குறித்து ஆளுநரிடம் நேரில் விளக்கம் அளித்தார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. சட்ட மசோதா மீது விரைவில் முடிவெடுக்கப்படும் என ஆளுநர் உறுதியளித்ததாக பேட்டி. முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் சொத்துகள் முடக்கப்பட்டது தொடர்பாக வருமான வரித்துறை விளக்கம். பதில் மனுவுக்கு விளக்கம் அளிக்க விஜயபாஸ்கர் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 58,000 பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தல். மின்வாரிய தொழிற்சங்கத்தினர் சார்பில் போராட்டம். தனியார் ரிசார்ட்டுகளில் செயற்கை அருவிகள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தகவல். G20 நாடுகள் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றது இந்தியா. சர்வதேச சவால்களுக்கு தீர்வு காண ஒற்றுமையை போதிக்கும் நமது ஆன்மீகத்தை பயன்படுத்துவதற்கான நேரம் என பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவு. சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் ஆயத்தப் பணிகள் குறித்து விவாதிக்கப்படுவதாக தகவல். நெல்லையில் மினி லாரி கண்டெய்னரில் ரகசிய அறை அமைத்து கடத்தப்பட்ட குட்கா. ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து காவல்துறை நடவடிக்கை. திருச்சி திருவரம்பூரில் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் பாஸ்கரன் கைது. நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய கையூட்டு வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். புதுச்சேரியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நடத்தும் போராட்டத்திற்கு காங்கிரஸ் தான் தலைமை ஏற்க வேண்டும். திமுக தலைமை வகிக்கும் என்றால் காங்கிரஸ் புறக்கணிக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு. திருச்சி மணப்பாறையில் ராஜா என்பவர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. குழந்தைகளின் ஆபாச வீடியோக்களை வெளிநாடுகளுக்கு பதிவேற்றம் செய்த புகாரில் நடவடிக்கை. தமிழகத்தில் ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட்டுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக எழுந்த புகார். தமிழகத்தில் பால் தட்டுப்பாடு இல்லை என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் விளக்கம். கோடியக்கரை நடுக்கடலில் கடலோர காவல் அதிகாரிகளுக்கும் மீனவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம். 30 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. உலக எய்ட்ஸ் தடுப்பு தினம் இன்று கடைபிடிப்பு. பாதிக்கப்பட்டோரை புறக்கணிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு பேரணி. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.